வணக்கம். நான் டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில குக்கும்பர் சீட், அதாவது வெள்ளரிக்காய் உள்ள இருக்கக்கூடிய விதைகள், இந்த விதைகள்ல மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, இதை நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றதை பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம்லாம் சாப்பிடும்போது உள்ள இருக்கக்கூடிய கொட்டையை நிறைய பேர் கடித்து மென்று சாப்பிடாம துப்பிடுவாங்க இல்லையா. ஆனா வெள்ளரிக்காய் அப்படின்றது சாப்பிடும்போது விதைகள்ல நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு யாரும் துப்ப மாட்டீங்க, அப்படியேதான் சாப்பிட்டுருவாங்க. ஆனாலுமே இந்த விதை காய வைத்து வெயில்ல நீங்களேவும் தயார் பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா கடைகள்ல இப்படி கேட்டிங்கன்னா கிடைக்கும். குக்கும்பர் சீட் அப்படின்ட்டு வெள்ளை நிறத்துல இந்த மாதிரி இருக்கும். இந்த குக்கும்பர் சீடை தினமும் இப்படி ஒரு டீஸ்பூன் அளவு தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான நார் சத்து அப்படின்றத என்ன செய்யும்னா மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கூடவே பாத்தீங்கன்னா செரிமானத்தை சீரா வைக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீர்ண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதை தொடர்ந்து தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு உடல் எடை எப்பவுமே அதிகமாகாம ஆரோக்கியமான முறையில் பராமரிக்க முடியும். இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேற்ற முடியும். கெட்ட கொழுப்போட அளவும் அதிகமாகாம பார்த்துக்க முடியும். பொதுவாக உடல் பருமனாக இருக்கிறவங்க டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க ஆஃபீஸில் அப்படின்னும் போது பசிக்கும் அப்படின்னும் போது டக்குன்னு ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்ருவாங்க, சமோசா அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சிப்ஸ். இப்படி இதில் மைதா மாவு சேர்க்கப்பட்ட இப்போ சமோசா மாதிரியான ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது உங்கள் டயட் வந்து ஸ்பாயில் ஆகிடும் இல்லையா. அதுவே பசிக்கும் போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இதை நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு ஸ்நாக்ஸ், அதாவது எல்லா வகையான நட்ஸு சீட்ஸ் எல்லாமே நீங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னும் போது பசி உணர்வும் டக்குன்னு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்துலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பசி உணர்வையும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். அதே சமயம் உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும் இந்த இந்த முக்கியமான இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த குக்கும்பர் சீடை உடல் பருமனாக இருக்கிறவங்க தினமும் தொடர்ந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது உடல் எடை அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். இந்த குக்கும்பர் சீடை தினமும் நான் சொன்ன மாதிரி ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான வைட்டமின் ஊட்டச்சத்துக்கள் மினரல் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவில் இருக்கு. வாய் துர்நாற்றம் இருக்கு, பேசும்போதெல்லாம் பேட் பிரெத் இருக்கு, வாய் துர்நாற்றம் இருக்கு அப்படின்னா இதை தொடர்ந்து தினமும் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டே வரும்போது வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் இது எதிர்த்து போராடும். இதனால பார்த்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் சரியாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யும்னா எந்த வகை புற்றுநோயுமே நம்ம உடம்புல ஏற்படாமல் தடுக்கும். இப்போ ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வரக்கூடாது, தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா வகையான விதைகள், பூசணி விதை, தர்பூசணி விதை, ஆலி விதை எல்லாமே சாப்பிடுங்க. ரொம்ப குறிப்பாக இந்த குக்கும்பர் சீட் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாம் எதிர்த்து போராடும். இதனால் எந்த ஒரு வகை புற்றுநோயுமே வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குறிப்பாக இந்த குக்கும்பர் சீட் அப்படின்றது ரெண்டு முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும், அதாவது கிட்னி ஸ்டோன். ஒரு வேலை இருக்காது சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னாலுமே தினமும் தொடர்ந்து ஒரு டீஸ்பூன் குக்கும்பர் சீட் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு வரலாம். நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு டே டைமில் ஒரு 11 மணி அளவில் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் சீக்கிரமே இயற்கையான முறையில் எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாமல் கரைந்து வெளியேற்றம் அடையும். கூடவே சிறுநீர் அந்த சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய மற்ற உணவுகளையும் நீங்கள் பின்பற்றிட்டே வரணும். இப்போ சிறுநீரகம் உறுப்பே ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் வெள்ளரிக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த உறுப்பில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து கிட்னி உறுப்பே ரொம்ப தூய்மை அடையும். கூடவே ரெண்டாவது முக்கியமான இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னா யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது, யூரின் பாஸ் அவுட் பண்ணும்போது எரிச்சல் அதிகமாக இருக்குது, பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வெள்ளரி விதைகளில் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருக்குது. தினமும் தொடர்ந்து 1-2 டீஸ்பூன் ஒரு வாரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமே சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணிடும். இதில் நார்
நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதால மலசிக்கல் வராமல் தடுக்கும், குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வச்சிடும். இதனால் அஜீரணம் கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, முகப்பருவம் அதிகமாக இருக்குது இல்லைனா சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வந்துடுது, தாமதப்படுத்தணும் அப்படிலாம் நினைப்பாங்க இல்லையா. இதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது பார்த்தா நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக பிரகாசமாக பல பலப்பாக தென்படும். ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனியாக தென்பட ஆரம்பிக்கும். சீக்கிரமே வரக்கூடிய விரிங்கிள்ஸை அதாவது சரும சுருக்கங்களை தாமதப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த குக்கும்பர் சீட்ல ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. இதனால் டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் உங்கள் ஸ்கின்னை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சருமத்தை நல்லா அழகாக்கிறதுக்கு இந்த குக்கும்பர் சீட் தொடர்ந்து சாப்பிட்றதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வெளியே போயிட்டு வரும்போது பொல்யூஷனுக்கு நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. இந்த பொல்யூஷனால் இல்லை ஸ்ட்ரெஸ்னால் பார்த்திங்கன்னா சீக்கிரமே விரிங்கிள்ஸ் வந்துடும். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சரும சுருக்கங்கள் மட்டும் கிடையாது, கூடவே டேன் ஆகிடும், ஸ்கின் டீடேன் பண்ணுவாங்க இல்லையா, பார்லர்லாம் போய் டீடேன் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரியான விதைகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வரும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன் கூட இயற்கையான முறையில் வெளியேற்றம் அடையும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த விதைகள் அதாவது வெள்ளரிக்காய் கட் பண்ணுறோம் இல்லையா, கட் பண்ணும்போது அந்த வெள்ளரிக்காய் பீசஸ் ஸ்லைஸ் போட்டு நீங்கள் அதில் உள்ள விதை இருக்கும் இல்லையா அதோட சேர்த்தே உங்கள் சருமத்தில் நல்ல மசாஜ் மாதிரி பண்ணி ஒரு 5 நிமிடம் நல்லா தேய்த்துட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரால் முகத்தை கழுவிடலாம். இப்படி நீங்கள் இந்த விதைகளோட சேர்த்து அந்த வெள்ளரிக்காயை முகத்தில் தேய்த்து நீங்கள் மசாஜ் பண்ணும்போது சீக்கிரமே அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய சன் டேன் ரிமூவ் ஆகிறதோட மட்டும் கிடையாது, ஸ்கின் நல்லா பிரகாசமாகவும் பல பலப்பாகவும் தென்பட ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு ஹெல்த் பெனிஃபிட் டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரணும், தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்குன்னு வருத்தப்படுவாங்க இல்லையா. பிசிஓடி மாதிரியான பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த குக்கும்பர் சீட் நீங்கள் தொடர்ந்து தினமும் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது தலைமுடி உதிர்வை தடுத்து நிறுத்துறதோட மட்டும் கிடையாது, தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இன்றைக்கு நிகழ்ச்சியில் வெள்ளரிக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதைகள், வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது எப்படியும் நம்ம அதை சேர்த்து தான் சாப்பிடுவோம், ஆனால் நீங்கள் தனியாகவும் இப்படி காய வைத்து தினமும் ஒரு டீஸ்பூன், இல்லை கடைகளில் குக்கும்பர் சீட் அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடைக்கும், தினமும் ஒரு டீஸ்பூன் இதை சாப்பிட்டுட்டே வரும்போது ஏகப்பட்ட நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஹெல்த்தியான ரொம்ப கிரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸு வளர்கிற குழந்தைகள்லாம் கூட இதை சாப்பிட்டுட்டே வரும்போது அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதில் அதிக அளவில் இருக்குது. தேங்க்யூ.